சொல்லுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பார்ட் நம்பர் 50, அது ஃபர்ஸ்ட் நம்பர் 4 எக்ஸசைஸ் 3.3. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் மேத்ஸ். பிசினஸ் மேத்ஸ் தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.3 க்வெஸ்சன் நம்பர் 4 ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், சாரி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது வந்து ஏற்கனவே இங்க கொடுத்துருக்கு. சரி, நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்தோம் கம்பேர் பேஸ் போட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் 3 = 0. இதுல அந்த ஏ பி சி ஹெச் ஹெச்ங்கிறது இதுல பாதி, ஜிங்கிறது இதுல பாதி, தென் எஃப் அப்படிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட்ல பாதி, தென் சி வேல்யூ, தென் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அப்போ வி நோ டான் தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2√ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை ஏ பிளஸ் பி. இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 2√ So that you are getting here, plus or minus 2, root of 25 by 4, the minus minus and I am, plus I am. So 3, 2, 3, 3, by 1, no need to write. So in here plus or minus in the 2 which is here, 2 bracket, 25 plus, in here, 6 to 24 by 4, yeah. So this is plus or minus 2 into root of 49 by 4, so in that plus, 49 ரூபாய் 7/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ். இங்கே நம்ம பில்லிங்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், டான் தீட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் இந்த பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 7. இது ஜஸ்ட் ஆன்சர் போட்டேன். ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் So tan inverse 7. And we do one more term in this problem. So next we do exercise 3.2. Last part la sorry. Previous la exercise 3.3 paatham. So exercise 3.2 la first question, find the angle between the lines whose slopes are. Ipo slope kudutha angle between the lines formula, tan theta equal to m1 minus m2 by 1 plus m1 m2. So that you are writing, m1 enna kuduthirukku of minus 3 by 1 plus half into 3. Yeah. இந்த எல்லாமே மாடுலஸ் வரும், மாடுலஸ் உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் நமக்கு வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 1 மைனஸ் 6 பை 2, then by, இங்கே என்ன இருக்கு 1 பிளஸ் 3 பை 2, அது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல 3/2 அப்படின்னு வைக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம்ஸ்னால் 2 பிளஸ் 3 5. ஸோ வேணும் ஸ்டெப் எடுக்கலாம் இங்கே பை 2. அப்போ இந்த 2 என்ன இருக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் 5/5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 1, ஏன்னா மாடுலஸ்க்கு வரப்போ 1 வரும். ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு 1 இம்ப்ளை நமக்கு ஏற்கனவே தெரியும் டான் 45 1. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ வி டூ ஒன் மோர் சம் இன் திஸ் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4, 1 ஃப்ரம் த லைன் திஸ். You have to find the distance of the point 4, 1 from the line 3x minus 4y plus 12 equal to 0. ஒரு straight line கொடுத்துருக்கு, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
So in the distance of a point x1, y1 from the line ax plus by plus c equal to 0 is modulus of ax x1 plus by1 by plus c by root of x by x plus b square. Distance அப்படின்னவே நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூல நம்ம சொல்ல நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். So ax x1 இது வந்து a. So 3 x1 ங்கிறது this is x1 y1. So 3 bracket 4 plus b minus 4 bracket y1 1 then c. C வந்து 12. So this is a b c by root of a square plus b square. A square is what? 3 square plus minus 4 whole square. So this is equal to ஃபைவ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ். அப்படி கிட்ட ஆன்சர் பண்ணி இங்கே 4 யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ இதெல்லாமே ரொம்ப தெரிஞ்சு சார். நான் ஆக்சுவலாக லாஸ்ட் எக்ஸைஸ்லேருந்து வந்துருக்கேன். 3.5, 4, 6 இதெல்லாமே கொஞ்சம் கம்பேர் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடுலஸ் வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அது ஃபைனல் ஆன்சர் வரும். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியான பார்க்கலாம்.